பொங்கல் திருநாள் ஒரு சிறப்பு நிகழ்ச்சி மக்கள் தொலைக்காட்சியில. இந்த வாய்ப்பை வழங்கிய மக்கள் தொலைக்காட்சிக்கு நன்றி. நான் கிருஷ்ணன், இலங்கை இசை கலைஞர். ஆனால் இந்திய தொலைக்காட்சியில் முதன் முறையாக மக்கள் தொலைக்காட்சியில் ஒரு பேட்டி வழங்குகின்றேன். இந்த நிகழ்ச்சியில் என்ன விசேஷம்னா, இலங்கையில நாம் எப்படி பொங்கல் கொண்டாடுறோம், அது மட்டுமல்லாமல் என்னுடைய இசைத்துறை, என்னுடைய ஆரம்பம், வளர்ச்சி, இது பற்றிய சுவாரஸ்யமான விஷயங்களை உங்களுடன் பரிமாற ஒரு வாய்ப்பு. ரொம்ப பேர் யோசிப்பாங்க ரேப் இசை என்றால் என்ன. உண்மையான கருத்தை எடுத்து பார்த்தால் ரேப் என்பது ரிதம் அண்ட் போயட்ரி ஆங்கில மொழியில். இதை நாங்கள் தமிழில் நாங்கள் மொழி பெயர்த்தால் தாளம் மற்றும் காவியம், தாள காவியம் என்று சொல்வார்கள். ஸோ இந்த தாள காவிய பயணத்தின் ஆரம்பம் வந்து முதல் முறையாக 1998 ஆங்கில மொழியில் நானும் என்னுடைய அண்ணன் கஜன் மகேசன் அவர்களும் இணைந்து ஆரம்பித்த ஒரு பயணம். எந்த என் கண்கள் காட்டிய காரிகையே என் தூய்ப்பி, ஏன் எந்த உயிரை கொன்றாயோ என் பொன்னையே, என் கனவினை கலைத்து சென்ற பெண்ணே உயிர் காதலே, அடி நெஞ்சு சிதறும் உந்தன் நினைவுகளே. முதல் முறையாக 2002 நான் முதல் முறையாக பாடலை எழுதினேன். அதை 2003 நாங்கள் வெளியிட்டோம், ஜே டவுன் ஸ்டோரி என்ற பாடல். இது வந்து அந்த காலத்தில் யுத்தத்தை மையமாக வைத்து எழுதப்பட்ட ஒரு பாடல். இதன் பின்னர் தான் என்னுடைய தமிழ் தாளக்காவிய பயணம் ஆரம்பித்தது. 2005 எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. யூனிவர்சல் என்ற நிறுவனத்துடன் இணைந்து ஒரு இருவட்டை தென்னிந்திய சந்தைக்கு அறிமுகப்படுத்த. ஸோ இந்த முதல், இதை நான் பெருமையாக கூறக்கூடிய விஷயம் ஏனென்றால், இதுதான் தென்னிந்தியாவில் மட்டுமல்லாமல் இலங்கையில் வெளியிடப்பட்ட முதலாவது தமிழ் ரேப் இசையாகும் என்று கூறலாம். என் கண்கள் காட்டிய காரிகை என் தூயவளே, ஏன் எந்த உயிரை கொன்றாயோ என் பொன்னகளே, என் கனவின் கலைத்து சென்ற பெண்ணே உயிர் காதலியே, நீ அடி நெஞ்சு சிதறும் முந்தன் என் கண்கள் காட்டிய காரிகை என் தூயவளே, நீ என் கனவினை கலைத்து சென்ற பெண்ணே உயிர் காதலியே, அடி நெஞ்சு சிதறும் முந்தன் எந்த நாளிலே, என் கண்கள் காட்டிய காரிகை என் தூயவளே, என் எந்த உயிரை கொன்றாயோ என் பொன்னகளே, என் கனவினை கலைத்து சென்ற பெண்ணே உயிர் காதலியே, அடி நெஞ்சு சிதறும் முந்தன் எந்த நாளிலே நீ. 2011 விஜய் ஆண்டனி சார் அவர்கள் எனக்கு ஒரு வாய்ப்பை அளித்தார் ஒரு தமிழ் திரைப்படத்தில் பாடுவதற்காக. ஸோ அதுதான் என்னுடைய முதல் வாய்ப்பு என்று கூறலாம். அதன் மூலம் யுவன் யுவதி படத்தில் ஒரு பாடலில் நான் பாடியிருந்தேன். பின்னர் கருணா சார் அவர்களுடன் இணைந்து பூ பூக்கும் தருணம் என்ற பாடல், அம்பாசமுத்திர அம்பாய்க்கிற படத்தில் பாடியிருந்தேன். எனக்கு ஒரு பெரிய பாடல் ஒன்று 2011 விஜய் ஆண்டனி சார் அவர்களின் நான் திரைப்படத்தில் கிடைத்ததான் மக்கா இல மக்கள் என்று பாடல். இது வந்து பாரிய அளவில் ஒரு பிரபல்யம் பெற்ற பாடல் என்று கூறலாம். ஸோ ரொம்ப பேருக்கு தெரியாது யார் இதில் பாடியிருந்தாங்க. இது வந்து நான், சக்தி ஸ்ரீகோபாலன் மற்றும் மார்க் அவர்கள் சேர்ந்து பாடிய ஒரு பாடல். ஸோ இது வந்து ஒரு பெரிய வாய்ப்பு என்று கூறலாம்.
பெண்ணோட வந்து இருக்காரு இளம் பாடலாசிரியர் பாரதி துஷ்யந்தன். இவர் வந்து யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒரு பாடலாசிரியர், இப்போது கொழும்பில் வசிக்கும் ஒரு என்ன சொல்லலாம் ஒரு புதுசா யோசிக்கிற ஒரு ஒரு பாடலாசிரியர் கூடலாம். இவர் வந்து வேண்டும் வேண்டாம் பாடல வந்து எனக்கு எழுதி கொடுத்த ஒரு ஒரு டேலண்டட் லிரிசிஸ்ட்னு சொல்லலாம். மக்கள் டிவி நேர்களுக்கு வணக்கம். 2003-2004 காலப்பகுதிகளில் வந்து நான் 10th படிச்சு ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து அது வரைக்கும் வந்து தமிழ் பாடல்களை விட புது லெவலில் ஒரு பாடல் கேட்டேன். அது கிருஷ்ணனோட பாட்டு தான், கால கடிதம் பாட்டு, ஒரு ரேப் கலந்து ஒரு மெல்லிசை. அது அந்த பாடலை கேட்டு இன்ஸ்பயர் ஆகிதான் நான் இந்த துறைக்குள்ளேயே வந்தேன். அதாவது அண்ணாவோட ரேப்பெல்லாம் கேட்டு அது மாதிரி நான் வந்து எக்ஸாம் ஹோல்டெல்லாம் நான் லிரிக் தான் எழுதேன். எக்ஸாம் எழுதி எழுதி முடிச்சுட்டு அது எழுதிக்கிட்டு இருப்பேன், லிரிக்கின்ற பேர் எழுதிக்கிட்டு இருப்பேன். அப்படி ஒரு கொப்பியெல்லாம் வச்சிருந்தேன். அம்மா அப்புறம் தூக்கியில் எழுந்துருவாங்க, அது நீ படி இதெல்லாம் வேணாண்டு. அப்படி அண்ணாவை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இப்போ அண்ணா கூட நான் இந்த பாட்டில் வேண்டும் வேண்டாம் பாட்டில் வெயிட் பண்ணியிருக்கேன். அது அந்த சான்ஸ் கொடுத்த அண்ணாவுக்கு ரொம்ப நன்றி. அறிமுகப்படுத்தி வச்ச மிருன் பிரதாப்புக்கு நன்றி. இந்த பாட்டை பற்றி சொல்லணும்னா, இதுவரைக்கும் நான் ஒரு மென்மையான காதல் பாடல் மட்டும்தான் எழுதிக்கிட்டு இருந்தேன். எனக்கு அது மட்டும்தான் எழுத வருன்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்படி எழுதிக்கிட்டு இருக்கும்போது அண்ணா இப்படி ஒரு கன்செப்ட் சொன்னார், அதாவது ஒரு வீட்டு வன்முறை, ஒரு கணவன் மனைவிக்கு இடையிலான ஒரு ஒரு இருக்கு ஆனால் இல்லை என்ற மாதிரி ஒரு காதல், அப்படி ஒரு சிச்சுவேஷனுக்கு ஒரு நல்ல மெலடி, நல்ல ஒரு ட்ராக். எனக்கு எல்லாமே புதுசாக இருந்தேன் அந்த பாட்டில். நான் வேறு செஞ்ச எல்லாமே புதுசு. ஸோ அப்படி ஒரு கன்செப்டில் இருக்கும்போது நான் ஸ்டூடியோக்குள்ளே அப்படியே உட்காந்து யோசிக்கிறேன் என்ன எழுதலான்னு. பிறகு கீர்த்தனாக்கா வந்து இந்த பாட பாடி கீர்த்தனாக்கா வந்து எனக்கு சின்ன சின்ன ஹெல்ப் பண்ண, அவர் சின்ன சின்ன வேர்டிங்ஸ் கொடுத்தா அதை வச்சு நான் அப்படியே பில்டப் பண்ணி எழுதிட்டேன். அப்புறம் அண்ணாடைய ரப் எழுதும் போது நான் என்ன சொல்கிறது, ஒரு அந்த இடத்துல நான் என்னை வச்சு பார்த்தேன், இப்படி அண்ணா சொல்கிற ஒரு அக்ரெசிவான ஒரு லவ் உள்ள ஒரு ஆண்மகன் எப்படி இருப்பான்னு. அப்படி பார்க்கும்போது ஒரு டெரரான லவ் தான் வந்துச்சு. ஸோ அந்த மாதிரியான லிரிக்ஸை இப்படி கஷ்டப்பட்டு எழுதிட்டேன். பிறகு அண்ணாவுடைய கொஞ்சம் மெருகூட்டினாரு. உயிரே உயிரே.
வாழ்க்கையிலே நம்ம வெற்றி பெறதுக்கு முக்கியமான ஒரு விஷயம்தான் உங்களுடைய பக்க பலம். பின்னால இருந்து நம்மளுக்கு ஒரு ஒரு உறுதுணையா நம்மளுக்கு ஒரு ஒரு ஸ்ட்ரென்தா இருக்கிற நம்ம மியூசிஷியன்ஸ் மற்றும் நம்மளோட கோ ப்ரொடியூசர்ஸ் தான் எங்கள் ஸ்ட்ரென்த்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு வலிமை ஒரு ஒரு பலம் கொடுக்கும் எங்களை கூட்டம் தான் எங்களை பாய்ஸுங்க. ஜிமா ஒரு கிட்டாரிஸ்ட், ராக் பேண்டில் இருக்க ஒரு கிட்டாரிஸ்ட், அதே டைம் நம்ம வந்து ஒரே வழிபாடுற சர்ச்சுக்கு தான் போவோம். ஸோ இந்த ஜிமாவோட ஜிமாவை நம்ம சாங்ஸில் கிட்டார் வாசிப்பார். ஸோ அதே டைம் இவர் மற்ற சின்னவர் ஃப்ரெடி, இவர் வந்து பியானிஸ்ட், ப்ரோக்ராம் பண்ணுவார் பியானோ செஷன்ஸ் எல்லாம். கன்னத்திலே கை பதித்தேன், அழும் அதங்கத்திலே நான் தவறிழைத்தேன், ரெண்டு உயிராய் தத்தளித்தேன், முன் கோபக்களு உன்னை வேட்டையாட ரெண்டாம் உயிர் கழித்தேன், பின்னவியை நான் வதைத்தேன், நீ மலைத்தேன் எடுக்கும் முடவன் பாவை மலைத்தேன், கண்ணாடி நீ கல்லெறிந்தேன், நீ உடைய மருத்து மிருகம் விடுத்து கடவுள் தேன துடித்தேன், பள்ளி நம்பள பெற கலைத்தேன், தூக்கம் தந்து பார்க்கும் நிறம் எந்த மென்மை இங்கு பிழைத்தேன், மேசை மேலும் கையெழுத்தில் கடிதம் கண்டு திகைத்தேன், எந்த நிலை அறிந்தேன் எனக்குள் என்னை தொலைத்தேன், நிலையும் பிள்ளை இல்லை
மக்கள் வணக்கம். மக்கள் தொலைக்காட்சி பார்க்கும் அனைத்து நேயர்களுக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். நான் கிருஷான் மகேசன், இலங்கை இசை கலைஞர். இன்றைக்கு நாங்கள் பொங்கல் எப்படி இலங்கையில் கொண்டாட போகிறோம் என்று நான் உங்களை காட்ட போகிறோம். பொங்கல் திருநாள் வந்து உழவர்கள் திருநாள், அவர்கள் சூரியனுக்கு நன்றி செலுத்தும் ஒரு நாள் என்று கூறலாம். ஸோ அந்த வைபவத்தை எங்களுடைய அத்தை வீட்டில் நாங்கள் கொண்டாட போகிறோம். ஸோ அந்த காட்சிகள் உங்களுக்காக. போல வேறொண்டி எல்லாம் சுபீட்சமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் முதல்ல நாங்கள் அப்படி விநாயகரை முதல் அவருக்கு வணங்கிட்டு பிறகு அருகை போடணும். அந்த பானத்தில் அந்த அருகை போட்டுட்டு அதுக்கு மேலே பாலை விட்டுருவோம். உப்பு, இந்த பானை, நிலம், மண், சரியா, ரைட். இது தீ, ரைட். அடுத்தது என்னது? நிலம், நீர். அடுத்தது ஆகாயம், அந்த பஞ்ச வெளி இருக்கணும். இந்த எவ்வளவுத்துலையும் தான் நாங்கள் செய்கிறோம். இன்று ஒரு முக்கியமான நாள், உழவர் திருநாள். எங்கள் இயக்கங்களுக்கு முக்கிய காரணமான சூரிய பகவானை வழிபடும் ஒரு முக்கியமான நாள். வடக்கு கிழக்கில் நீண்டகாலமாக வசித்து வந்த அதே வேளையில் இலங்கையின் தென்புற பகுதிகளில் தமிழர்கள் வர்த்தக நோக்கங்களுக்காகவும் தொழில் நிமித்தமாகவும் நிறைய பேர் கொழும்பு நகரத்தில் குடியிருக்கிறார்கள். அதேபோல் மலையகத்தில் இருக்கின்ற பெருந்தோட்டங்களில் வசிக்கின்ற தமிழர்களும் இந்த திருநாளை மிகவும் விமரிசையாக கொண்டாடி மகிழ்கிறார்கள். அதே நேரத்தில் கொழும்பில் நீண்டகாலமாக தமிழர்கள் வர்த்தகத்திலும் தொழில்துறையிலும் ஈடுபட்டு வருகின்ற காரணத்தினால் அதிகம் பேர் தங்கள் கொழும்பில் ஒரு முக்கிய விழாவாக கொண்டாடி வருகிறார்கள். அதே நேரத்தில் இலங்கையில் இந்த திருநாள் ஒரு விடுமுறை நாளாக பிரகடனப்படுத்தப்பட்டு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இலங்கையில் வந்து தமிழர்கள் ஒரு சிறுபான்மையினர் என்று கருதப்பட்டாலும் நாங்கள் எங்களுடைய கலாச்சாரங்கள், எங்களுடைய வைபவங்கள், எங்களுடைய திருநாட்களை நாங்கள் மறக்காமல் அதை கொண்டாடி இன்றும் வழிமுறையாக நாங்கள் கொண்டாடி வரும் ஒரு இனம் என்று கூறலாம். எங்களுடைய மூதாதையர்கள் அந்த காலத்தில் உழவர்களாக இருந்திருக்கலாம். ஆனாலும் எங்களுடைய பழமையினை நாங்கள் மறக்காமல் இன்றும் வருடா வருடமாக நாங்கள் கொண்டாடி வரும் ஒரு வைபவம் தாய் திருநாள் என்று கூறலாம். நாங்கள் எல்லாரும் குடும்பமாக சேர்ந்து கொண்டாடுற மொத பண்டிகை இது. ஸோ கிருஷான் மகேசன் குடும்பத்தினர் சார்பாக இலங்கையிலிருந்து நம்ம எல்லார்கிட்டிருந்து நான் இலங்கையில் எப்படி பொங்கல் கொண்டாடுறது பார்க்குற வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கும். மக்கள் தொலைக்காட்சி பார்க்கும் அனைவருக்கும் இனிய தாய் திருநாள் வாழ்த்துக்கள். கிருஷான் மற்றும் என்னுடைய குடும்பத்தினரிடமிருந்து வாழ்த்துக்கள். நன்றி. என் நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் வழங்க மக்கள் தொலைக்காட்சி அஞ்சல் பெட்டி எண் 624 சென்னை 606, மின்னஞ்சல் முகவரி prgm@makkal.tv.